உதயநிதி அரசு பள்ளியிலயா படிச்சாரு. அதாவது நேற்றைய தினம் வந்து மாணவர்களை வந்து ஆராய்ச்சி அதாவது ரீசர்ச் என்றது ஒரு இது இருக்கு, அந்த நிகழ்ச்சியில வந்து நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டு பேசினாரு. அங்க வந்து இந்த இஸ்ரோ சம்பந்தப்பட்டது ரீசர்ச்னா அதாவது அந்த ராக்கெட் அனுப்புறது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அது வந்து அதுக்கான ஆராய்ச்சியில இந்த மாணவர்கள் ஈடுபடுவாங்க. அவர்கள் மத்தியில வந்து இவங்க ஒரு பேச்சு உரையாடல் நடந்ததுன்னு என்ன அந்த உரையாடலில் வந்து நம்ம இஸ்ரோ வந்து தலைவராக இருக்கிறவர் வந்து சிவன் அப்படின்றவர் தான் இருக்காரு. இஸ்ரோ சிவனுன்னே பேர் ஆகி போயிட்டார் அவருக்கு. சிவனுடைய அருளால் அவர் சிவனை சாதிச்சாரு நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவனை பற்றி இஸ்ரோ அப்படின்றது வந்து நம்மளுடைய முதல்வருக்கு வந்து இஸ்ரோன்றது கூட தெரியல, இஸ்ரேலுன்றாரு. இஸ்ரேல் சிவன் வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாரு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்ல போய் இஸ்ரோவுக்கும் இஸ்ரேலுக்கும் வித்தியாசம் தெரியல. ஏன்னா இவர் இந்த இஸ்ரேல் ஏன் சொல்லியிருப்பாருன்னா இந்த மிஷினரிஸுங்களுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இஸ்ரேலு, அதனால ஒருவேளை இவருக்கு மைண்ட்ல எல்லாம் இஸ்ரேலே இருக்குது போல. இந்தியாவை கூட மறந்துடுறாங்க, இஸ்ரேல மறக்க மாட்டாங்க அப்படின்றது. இஸ்ரேல் பக்கத்துல தான் ஜெருசலம் இருக்கு, அதுதான் மிஷினரி குரூப்பு. இந்த ஓட்டுங்களுக்காக இந்த மிஷினரிங்களை கவர் பண்றதே நினைச்சு நினைச்சு இவருக்கு அதுவே போயிடுச்சு போல. இஸ்ரோ அப்படின்னா அது வந்து ஐ ஃபார் இந்தியன், எஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி, ஆர் ஃபார் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்கும். அது வந்து இஸ்ரோன்றது நமது நாட்டு ஆராய்ச்சி அதாவது இந்த விண்வெளி இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு மாணவர்கள் மத்தியில்ன்னு. இவர் அரசு பள்ளியில் அவர் படித்தாருன்னு பெருமையாக சொன்னாரு. ஆனால் இவருடைய மகன் உதயநிதி எந்த அரசு பள்ளியில் படித்தாருன்னு தெரியலையே. ஆ அப்படியா, மற்றவங்கள சொல்லும்போது அப்துல் கலாம் அரசு பள்ளியில் படித்தாரு, இன்னைக்கு சிவன் அரசு பள்ளியில் படித்தாரு, அண்ணாதுரை அதே மாதிரி இஸ்ரோ தலைவராக இருந்தவர் அண்ணாதுரை அரசு பள்ளியில் படித்தாருன்னு சொல்லி இன்னைக்கு பெருமையாக சொல்லிக்கிற நாம இதே முதல்வர் இவருடைய பிள்ளையோ பேரனோ ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இருக்காது. இது மற்றவங்களுக்கு தான் உபதேசம், அவங்களுக்கு கிடையாதுன்றது தான் இது உண்மை. அதனால வந்து இஸ்ரேலுக்கும் இஸ்ரோவுக்கும் வித்தியாசம் தெரியாத முதல்வர் வந்து எப்படி தான் இந்த மாதிரி இருக்கிறாரோ, இந்த ரீசர்ச்சில் இந்த மக்கள் இந்த மாணவர்கள் இவங்கெல்லாம் வந்து நமது முதல்வரை பற்றி என்ன நினைப்பாங்க. அதாவது ஒரு பேச்சு அப்படின்னா அந்த பேச்சுக்கு தகுந்த அந்த பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக பாயிண்டாக வரணும் வெளியில். அப்படி வரும் பட்சத்தில் தான் அண்ணாமலை மாதிரி ஒரு விஷயத்த சொல்லப்போனால் எப்படி அந்த டேட்டாங்களை அக்யூரேட்டாக அப்படியே அதை அப்படியே சொல்கிறாரு அப்படின்னும் போது பார்க்குற மாணவனுக்கு வந்து அவர் ஒரு ரோல் மாடலாக ஒரு